சென்னை அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்தான் ஜனர்தனன் இவர் சென்னை போலீஸ் கமிஷன் அலுவலகத்தில் கொடுத்த புகார் மனுவில் நான் சவுதி அரேபியாவில் பணியாற்றி வருகிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சென்னை வந்தேன் என் மனைவியின் பெயர் நர்மதா எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என் மனைவிக்கும் திருநென்றூரில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றும் ராஜேஷ் என்போருக்கும் இடையே தவறான உறவு உள்ளது என்றும் அதை கண்டித்ததால் எனக்கும் என் சகோதரி குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் வருகிறது என்றும் கூறியுள்ளார் சில தினங்களுக்கு முன்பு என் குழந்தைகளை பார்க்கச் சென்றேன் அப்போது ராஜேஷ் நர்மதா ஆகிய இருவருமே தனிமேல் இருந்தனர் என்றும் அதை கண்டித்த போது ராஜேஷ் என்னை தாக்கினார் என்றும் இது தொடர்பாக போலீசார் என்னிடமும் ராஜேஷிடமும் விசாரித்தனர் எனவே என்னை தாக்கிய ராஜேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஜனதனிடம் பேசினோம் அப்போது அவர் கூறியது நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ படித்துள்ளேன் கடந்த எட்டு ஆண்டுகளாகவே நான் வெளிநாட்டில்தான் பணியாற்றி வருகிறேன் இந்த சமயத்தில் என் மனைவியான நர்மதாவுக்கும் எஸ்ஐயான ராஜேஷுக்கும் இடையே தவறான உறவு ஏற்பட்டது என்றும் வெளிநாட்டிலிருந்து நர்மதாவுக்கு போன் செய்தால் லைன் பிஸியாகவே இருக்கும் சில நேரங்களில் என் போனையும் எடுக்க மாட்டார் இது குறித்து கேட்டபோதுதான் எங்களுக்கு எனக்கும் நர்மதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்றும் சொல்லினார் மேலும் வெளிநாட்டில் நான் சம்பாதித்த பணத்தில் ஒரு நிறுவனத்தை தொடங்கினேன் அந்த நிறுவனத்தை நர்மதா தான் கவனித்து வருகிறார் மேலும் என் மனைவியின் குடும்பத்தினரின் வற்புறுத்தலால் என் இரண்டு குழந்தைகளின் பெயரில் லட்சக்கணக்கான மதிப்பிலுள்ள சொத்தை எழுதி வைத்துள்ளேன் அந்த சொத்துக்களை எழுதி வைத்த பிறகுதான் எல்லா உண்மைகளுமே எனக்கு தெரிந்தது மனைவி மீதும் ராஜேஷ் மீதும் நான் சுமத்தும் குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்களும் என்னிடம் உள்ளதும் என்றார் ஜனதனன் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு நம்மிடம் விளக்கம் கொடுத்த நர்மதா கூறியதனவென்றால் எனக்கும் ஜனதனனுக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் நடந்தது எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன திருமணத்துக்கு பிறகுதான் ஜனதனனுக்கு சூதாடும் பழக்கம் இருப்பது தெரியவந்தது பல லட்சம் ரூபாயை அதில் இழந்துள்ளார் அந்த இழப்பை என் பெற்றோர் தங்களின் சொத்துக்களை விற்றுதான் சரி செய்தனர் வெளிநாட்டில் அவர் சம்பாதித்த பணத்தில் குழந்தைகளின் பெயரில் சுய நினைவோடு சொத்தையும் எழுதி வைத்தார் அந்த சொத்தை நான் வற்புறுத்தி வாங்கவில்லை ஜனதனின் சகோதரி கட்சியில் உள்ளார் அவர் கொடுத்த புகாரின் பேரில் என் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதோடு சொல்ல முடியாத தொல்லைகளும் அந்த தரப்பினர் எனக்கு கொடுத்தனர் கே கே நகர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டரான ராஜேஷ் பணியாற்றிய போதுதான் ரவுடிகளை என்னை மிரட்டினர் அந்த வழக்கின் போதுதான் எனக்கு ராஜேஷ் அறிமுகமானார் அதன் பிறகு எனக்கு அவர் சட்டப்படி உதவி செய்துள்ளார் ஆனால் அவரையும் என்னையும் ஜனதனன் தவறாக பேசி அவமானப்படுத்தி வருகிறார் என்றும் எனக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களை ஜனதனன் அவமானப்படுத்தினார் என்றும் அதனால் நான் தற்கொலை முயற்சி செய்தேன் ஆனால் என்னை காப்பாற்றிவிட்டேன் என்றும் கூறியுள்ளார் என்னை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் அடித்து துன்புறுத்தினார் அது தொடர்பான புகார் மனித உரிமை ஆணையத்திலும் உள்ளது தொடர்ந்து ஜனதனன் எனக்கு தொல்லை கொடுத்ததால் மனவேதனை அடைந்த நான் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளேன் அந்த வழக்கு நிலுவையிலும் உள்ளது இந்த சமயத்தில்தான் கமிஷனர் அலுவலகத்தில் என்னையும் எஸ் ஆன ராஜேஷையும் குறிப்பிட்டு புகார் கொடுத்துள்ளார் இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வரும் எனக்கு அவமானத்தை தான் சந்தித்து வருகிறேன் இது குறித்து சப் இன்ஸ்பெக்டர் கூறியது என்னவென்றால் என் மீது ஜனதனன் கொடுத்த புகார் பொய்யானது பல தடவை என் மீது நர்மதா மீதும் புகார் கொடுத்துள்ளார் எதையுமே விசாரிக்காமல் செய்திகள் வெளியாகும் போதுதான் மனவேதனையாக இருக்கிறது சட்டப்படி இந்த புகாரை நான் எதிர்கொள்வேன் என்றும் கூறியுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி